கைஸ், ஒரு இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. வீடா யூஸருக்கெலாம் வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. இந்த லிம்ப் ஓமுன்றது வந்து இந்த வீடாவில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளங்க. லிம்ப் ஓமுன்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகுனா பேக் வீல் வந்து ஸ்டாப் ஆகிடும். இதை நான் நிறையா வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் ஷோரூமில். அவங்க என்ன சொன்னாங்கன்னா லிம்ப் ஓம் வந்து நாங்கள் எடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்டும் விட்டுருக்கோம், அது போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அப்டேட் வர்றதுக்கே பொங்கல் கழிச்சு தான் வரும்னாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் வந்து அந்தளவுக்கு அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. ரெண்டு வாட்டி வந்திருக்கு, அதோட வீடியோ இதில் லிங்க் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வண்டி ஐடியெல்லாம் டாட்டில் பண்ணது லிம்போம்னு வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ என்ன இஷ்யூன்னு தெரியல, ஆஃப் பண்ணி போட்டு பார்ப்போம். வண்டி ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் லிம்ப் ஓம்னு சொல்லி வீல் ஸ்டாப் ஆகிடும். அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பார்க் பண்ணும்போது லிம்ப் ஓம்னு வந்து வண்டி அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இந்த மாதிரி தான் நடந்திருக்கு எனக்கு. அப்போ வந்து ஸ்பீடு என்ன, பிரேக் பிடிக்கும் போது உங்களுக்கு என்ன ஸ்பீடு இருக்கும், ஒரு 4 or 5 kilometers ஸ்பீடில் வந்து நிற்கும். இன்றைக்கி மார்னிங் என்ன ஆச்சுன்னா என்னோடய சன்னு வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பினார். எப்பயும் போல் ரெகுலராக கிளம்பி போயினே இருக்கும்போது சடனாக ஒரு 30 kilometers ஸ்பீடில் இருக்கும்போது லிம்ப் ஓம்னு வந்து வண்டி வீலு ஸ்டாப் ஆகிடுச்சு. அதில் என்ன ஆயிடுச்சுனா வண்டி ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து அவருக்கு கையில் காலிலெல்லாம் அடிபட்டுருக்கு. வண்டியும் காட்டுறேன் பாருங்கள், வண்டியும் ஃபுல்லாக அடி வாங்கியிருக்கு. இப்போ காட்டுறேன், அதை பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், வண்டியில் பாருங்கள், இந்த இடத்துல அடி வாங்கியிருக்கு வண்டி விண்ட்ஷீல்டில். அப்புறம் பார்த்திங்கன்னா தெரியுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகிருக்குன்றது பாருங்கள், நல்லாவே தெரியுது. வண்டி வந்து சடனாக இந்த மாதிரி வீலு ஸ்டாப் ஆச்சுன்னா இந்த மாதிரி இம்பேக்ட் வந்து வீடால நடக்குது. இது எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு தெரில, ஆனால் நம்மளுக்கு இது நடந்திருக்கு. என்னோடய சன் இங்கே தான் நிற்கிறாரு, அவர் கையை பாருங்கள், ரெண்டு கட்டு போட்டிருக்காங்க அந்தளவுக்கு அடி. காலில் கூட பார்த்திங்கன்னா காலில் கட்டு இந்த இடத்துல அடிபட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டியில் அடி. ஸோ ஒரு ஆஃபீஸு கிளம்பி போயின்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஆச்சு. என்னாச்சு ஆக்சுவலாக சொல்லு, நீயே சொல்லு. ஆக்சுவலி இப்போ நான் எப்பயும் ரெகுலராக போகிற மாதிரி தான் பைக்கில் போயிருந்தேன். ஆனால் திடீர்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஸ்பீட்லாம் ரொம்பலாம் போகல, 30 kilometers அதுக்குள்ளே தான் ரேஞ்சுக்குள்ளே தான் போயிருந்தேன். ஆனால் திடீர்னு ஒரு சடனாக வீல் வந்து நின்று ஸ்கிட் ஆகிடுச்சு. நான் அப்படியே கீழே விழுந்துட்டேன், அப்படியே எகிரி இப்படி விழுந்துட்டேன். ஸோ வண்டி ஒரு பக்கம் இருக்கு, நான் 1 meter தள்ளி தான் விழுந்துருப்பேன் வண்டிக்கு தள்ளி. ஸோ பார்த்தீங்கன்னா கையில் அடிபட்டது, முட்டியில் அடிபட்டது, முட்டி மடங்கினதுனால கொஞ்சம் வலி இருந்தது. ஸோ நான் அப்படியே திரும்பி ரொம்ப பிளட்டு வர ஆரம்பிச்சதுனால நான் ரிட்டர்ன் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுவே வந்து மார்னிங் ஒரு 5 o'clockன்றதுனால ரோடு வந்து ஃப்ரீயாக இருந்ததுனால கீழே வந்ததுனால ஒன்றும் பெருசாக நடக்கலை. இதுவே ஒரு ஒரு மெயின் ரோடில் இருக்கும்போது ஒரு டிராஃபிக்கான ஏரியாவில் இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும், இது ஒரு க்வெஸ்டின் மார்க்கு. ஸோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமே ரோடு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது, ஒரு 5 o'clock 5:15ன்றதுனால உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு எதுவுமே வந்து ஆகலை. இதுவே ஒரு பிஸியான ரோடில் இந்த மாதிரி போகும்போது ஆச்சுன்னா அப்போது நம்ம நிலமை என்னன்றதை பார்க்கணும். வீடா வந்து இது கேர் எடுத்து உடனே பண்ணோம், ஹீரோ தான் இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள், அவங்க தான் வந்து இதை கேர் எடுத்து பார்க்கணும் என்னன்றது. ஸோ இந்த வீடியோவை பார்த்து எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க, வீடை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பார்த்து யோசித்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள்.